சரியாயிடும். நான் இப்படி திரும்ப ஜோன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலை போறான். அதுல வந்துருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி சர்வீஸ் விட போகிறோம். ஆ ஓகேடா, வீட்டில் கிளம்பிட்டோம். இந்த வண்டியை சர்வீஸ் விட்டு எப்போ ரெடி ஆகி இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக குரோம்பெட் போனோம். டே டே, இவ்வளோ ஸ்பீடெல்லாம் பண்ணாதடா, பயமாக இருக்குடா. அட பாவி, பின்னாடி பஸ்லாம் வருதுடா, இவ்வளோ வேகமாக வடா பண்ணுவேன். ஏய், நீ ரொம்ப வேகமாக பண்ணுறா, பயமாக இருக்குடா. ஓ சரி, ஓகே ஓகே ஓகே, ஹார்ன் மட்டும் அடி. ஏ ஜோன், நீங்கள் ஸ்லோ பண்ணுறா வண்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு இதுலேயே ஸ்பீடாக போக வேண்டியது. ஃப்ரண்ட்டு பேக் டயரில் ரெண்டுத்துலேயுமே காற்று இல்லாதனால இங்கேயே வண்டி போகிறதுக்கு கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. பப்ளிக்லாம் ஒரு மாதிரியாக ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னடா பண்ணுறானுங்க, வேணுங்க மூணு வண்டியில் வரானுங்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், எடுக்கவே வைக்கவே இல்லைடா, அங்கே படுறா, எடுத்துட்டேன்டா. டே 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 டே, பிரிட்ஜ் மேலே ஏறிட்டா, பிரிட்ஜ் மேலேயா வந்துட்டோம். வண்டி போகுனால இவன் விடுற மாதிரி தெரியல. ஓகே ஓகேவா, லெஃப்டில் தள்ளுற, யாரா நீ? ஃபைனலி நம்ம ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். ஓகே, நிப்பாட்டிட்டு வண்டியை சர்வீஸ் விட்டு இரு இரு, ஒரு நிமிஷம் இரு, நீ உக்காரு, நீ உக்காரு, நீ உக்காரு, நான் தள்ளுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டடன் டடன், சர்வீஸ் விடணுண்ணா. என்னாச்சு, க்ளோஸா? ஏண்ணா வெளி வண்டி ஃபுல்லா? ஏன் ஏன் க்ளோஸ் ஆச்சுன்றாரு அண்ணா? ஏன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? ஏன் க்ளோஸ் ஆயிடுச்சு? வண்டி ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா. லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, விட்டுட்டு போயிடறோம், டோ பண்ணிட்டு வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு. ப்ரோ வண்டி சர்வீஸ் ஒன்றும் ப்ரோ இல்லை ப்ரோ, விட்டுட்டு மட்டும்போது போயிடுறோம் ப்ரோ, லேட் ஆனாலும் பரவாயில்ல. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இங்கே இவ்வளோ வண்டி இருக்கனால யாருமே வண்டி சர்வீஸ் பண்ணாங்க எடுக்கல. சர்வீஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து சர்வீஸ் விட்டுருக்காங்க, சர்வீஸ் ரிட்டன் எடுக்கிறதுக்கே வண்டி ஃபுல்லாக வச்சுன்றாங்க. இவ்வளோ வண்டி இருக்கனால இந்த வண்டியெல்லாம் போனால் தான் வண்டி விட முடியுன்றாங்க, க்ளோஸே பண்ணி வச்சுருக்காங்க. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, சர்வீஸ் ஃபுல்லாக வண்டி லைனாக நிறையா இருக்கான், அதனால அவங்க அதெல்லாம் காலி பண்ணால் தான் வண்டி உள்ளே விடுவாங்களாம். எங்க அங்கே போய் உள்ளன்றியா ப்ரோ? சர்வீஸ் ப்ரோ, வண்டி உள்ள இன்டேக் அப்படியா? நானே வர டைம் எல்லாம் தான் ப்ரோ வந்திருக்கேன், திரும்ப இன்னைக்கு இந்த மாதிரி சதப்பல் ஆகுதா? சரி ஓகே ப்ரோ, டெக்னீஷியன் கிடையாதா?
சரி ஓகே ப்ரோ. நான் பெட்ரோல் கூட நான் அடிச்சிக்கிறேன். நான் இட்டு வந்து என் பைக் இங்கே எதனா இருக்கு கண்டிப்பாக கொடுங்கச்சி. நான் போய் இட்டு வந்துனா என் பையனை கூட இட்டுன்னு வந்துட்டேன் கூட ஒன்றும் இல்லைச்சு எனக்கு அதுதான். நீ உங்க உங்கள் வண்டி நம்பி கொடுங்க போதுங்களா? அதெல்லாம் இருக்கேன் அப்பா. என்ன ஒரு நாள், அற்புதமான நாள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் வந்து யமஹா V2 R15 V2 வச்சுருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் எல்லாம் வந்து அந்த மேடவாக்கம், அதாவது கேம்ப் ரோடு சொல்லுவாங்க, ஸோ அந்த ஷோரூமில் தான் வந்து. ஜோனு, நீ சொல்கிறது கேம்ப் ரோடு நம்ம ஷோரூமா இல்லை மேடவாக்கமா? ஓகே ஓகே. ஜோனு அந்த பாப்பால அவங்கள தான் பாக்குது பாரு. ஜோனிய டிராபிக்ல நிக்க வச்சிட்டீங்கடா. அவனா நிக்கிற ஆளாடா டிராபிக்ல. இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இந்த பக்கம் போணுமா? அப்பா கமான், வாங்க 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 ப்ரோ. சர்வீஸ் ஒன்றும் ப்ரோ, உள்ளே போயிடலாமா? ஜோனு வா, உள்ளே போல சொல்கிறாங்களா? உட்காரு ஜோன், திரும்ப. என்னது இது? இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. உட்காரு உட்காரு. நம்ம ஸ்டைல்ல உட்காரா? ஏய் நீ உட்காரா, நான் தள்ளுறேன். ஆ தள்ளு 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 ப்ரோ, நான் சொல்கிறேன் இருங்க ப்ரோ. கரெக்டாக ஒரு 2 மந்த் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோக்கல் மெக்கானிக்கில் சர்வீஸ் விட்டுருந்தேன், இன்ஜின் ஆயில். அதுக்கப்புறம் இங்கே ஆயில் லீக் ஆச்சு, லெஃப்ட் சைடு ஆயில் லீக் ஆச்சு. அது சர்வீஸ் பண்ணியிருந்தப்போ ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி வண்டி நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கீழே சவுண்ட் ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. எப்போ பார்ப்பீங்க ப்ரோ? நாளைக்கு பார்ப்பீங்களா? நீங்கள் பார்த்துட்டு என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொல்கிறீங்களா? நான் நம்பர் கொடுத்துட்டு போகிறேன் இப்போ. போலாமா? எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எங்கே விட்டுருக்கோன்னா சேலையூரா. இது சேலையூரில் இருக்கக்கூடிய சாமுக் மோட்டர்ஸ். சேலையூர் சமுக்கா வாசிங்க, மனப்பாடம் பண்ணாது. இல்லை எனக்கு அப்படிதான் வரும்ல. சமுக் மோட்டர்ஸ் சேலையூரில் விட்டுருக்கோம். 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ண உடனே என்னென்ன ஃபால்ட்டு என்னென்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கால் பண்ணதுக்கப்புறம் வண்டியில் கரெக்டாக என்ன ஃபால்ட்டு அப்படின்றது தெரிய வரும். நம்ம ஜோன் கிட்ட தான் சர்வீஸ் பண்ணுவோம். ஒரு மெக்கானிக் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னா உங்ககிட்ட ஒரு பேக் இருக்கு. இந்த பேக் பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த பேக்ல இது மெக்கானிக்கு என்னென்னா டூல்ஸ் எல்லாம் எல்லாமே இந்த பேக்கை அடக்கி வச்சிருக்கான். அவ்வளோ டூல்ஸ் எல்லாம் இருக்கு. வீடியோ முடிச்சிடலாம் இதோட. சரி, இது எத்தனை வண்டி நான் சொல்லலே தெரில. வண்டி என்ன ஃபால்ட்டு, எவ்வளோ செலவாச்சு, எதனால அந்த ஃபால்ட் வந்துச்சு, என்னென்ன ஸ்பேர் மாற்றிருக்கோம், இது எல்லாத்தையுமே எவ்வளோ நல்ல வண்டி நிறையாச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக. அந்த வீடியோ டேட் 20 மேலே போகும், கவலைப்படாது. ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வண்டி ரெடியான உடனே அந்த வீடியோ நம்ம அடுத்த வருஷம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஜோனுக்காக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க.